என்னான்பு உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு பூஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச முட்டை தொக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம், சீரகம் 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துப்போம். நான் ஏன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்னா, நம்ம பெருசு பெருசாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம், நம்மளும் தூக்கி போடுவோம், குழந்தைங்களும் தூக்கி போடுவாங்க. ஆனால் இப்படி சேர்த்துக்கணுன்னா நமக்கு சூப்பராக சாப்பிட்ருவோம். மசாலா கூடையே சேர்த்து கருவேப்பிலைக்கான முழு சத்தம் நமக்கு கிடைக்கும். பூண்டு 5 பல் இடித்து சேர்த்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். தொக்குக்கு நம்ம பொடியாக நறுக்கினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா வத்தட்டும். சைட் பை சைட் நான் முட்டையை வேக போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டேன். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு தேவைப்படுது, நான் சேர்த்துக்கிட்டேன். பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை மசாலாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், ஆனால் முட்டையில் நல்லா மசாலா ஊறாது. 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த தொக்கை முட்டை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான சுவையான முட்டை தொக்கு ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான முட்டை தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பூஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.